வசூல் அல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல்லாலமின் கூறுவதாக ஒரு அடியான் பாவம் செய்கிறான் அல்லாஹு யா யல்லா என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறாள் அல்லாஹு ரப்புல்லாலமின் சொல்கிறான் மலக்குகளைப் பார்த்து இந்த அடியான் மன்னிப்பை செய்தான் பாவம் பாவத்தை செய்தான் இவன் இந்த ரப்பாகியை நான் தான் மன்னிப்பேன் என்று என் இடத்திலே மன்னிப்பை தேடுகிறான் என்று அறிந்த நிலையில் அவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல்லாலமின் கூறுகிறான் மறுபடியும் அந்த அடியான் அதே பாவத்தை தொடர்கிறான் மறுபடியும் கேட்கிறான் யா அல்லா என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த அடியான் நான் ஒருவன்தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான் அவனை நான் மன்னிக்கிறேன் என்று மறுபடியும் திரும்புகிறான் அதே பாவத்தில் يا الله என்னை மன்னித்து விடு என்று மறுபடியும் கேட்கிறான் அல்லாஹ் رب العالمين சொல்கிறான் இந்த அடியான் நான் ஒருவண்டால் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று அழைக்கிறான் அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று மேலும் கூறுகிறான் kadh ghafaratu li abdi falyaf'al ma sha sahiha al hadith அவனி நான் மன்னித்து விட்டேன் அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று falyaf'al ma அவன் எதை வேண்டுமோ செய்து கொள்ளட்டும் என்று இந்த ஹதீதை அதிகமாக பாவங்கள் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு மனிதன் என்பவன் பாவங்களை செய்யக்கூடியவன் மனம் திருந்தி வருந்தி அல்லாஹிடத்திலே தௌபா செய்ததற்கு பிறகும் அவனால் அவனுடைய சக்தியை மீறி அதே பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா அல்லாஹ் மன்னிப்பான் அவனுடைய மௌத்தாக மௌத் இருக்கும் வரை உலகத்திலிருந்து அவன் பிரியும் வரை அல்லாஹ் அப்புல்லாலமின் அவனுடைய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தௌபா செய்யும் போது அல்லாஹுடத்திலே மன்னிப்பை தேடும் போது பாவத்தை உணர்ந்து பாவத்திலிருந்து விலகி அல்லாஹுடத்திலே வாக்கு கொடுத்து நன்மையில் தொடர்ந்தால் அல்லாஹ் அல்லாஹு அலமின் அதை மன்னிப்பான் அந்த பாவம் மன்னிப்பு ஏற்றிக்கொள்வதற்கு நிபந்தனைகள் உண்டு அல் மாஷா அவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் அல்லாஹ் மன்னித்து மன்னித்து விடுகிறான் என்று சொன்னதன் அர்த்தம் அந்த அடியான் தொடர்ச்சியாக பாவம் செய்தாலும் அல்லாஹ் ஒருவன்தான் மன்னிக்க தகுதியானவன் என்று அவன் அறிந்த நிலையில் அல்லாஹுவை அழைத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹூ ரபுல்லாலமின் மன்னித்து கொண்டே இருப்பான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் நான் எழுபது முறை இன்னும் சில ஹதீதில் நூறு முறை அல்லாஹுடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன் என் பாவங்களை மறைக்க வேண்டும் என்று மன்னிப்பை தேடுகிறேன் அல்லாஹுடத்தில் மீழுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிஹி வசல்லம் கூறினார்கள் என்றால் யகை நானும் நீங்களும் எம்மாத்திர